அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, எனது நண்பரும் எனது பாலிய சிநேகிதனுமான ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டால் அதை நான் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் ஒரு ஊழியக்காரருடன் நட்பாகியுள்ளார். அதன் வகையில் அந்த ஊழியக்காரர் எனது நண்பரை வெளியூர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் கூட்டு செல்வாராம். வெளியூர்களுக்கு என்றால் ஊழியக்காரரிடம் இருக்கும் காரை, நான்கு சக்கர வாகனத்தை இயக்குவதற்காக எனது நண்பரை பயன்படுத்தி வாராம். எனது நண்பரும் ஒரு ஊழியக்காரருக்கு வாகனத்தை இயக்கச் செல்வதில் நமக்கு நன்மை கிடைக்கலாம், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சராசரி வாகன ஓட்டுநர்களைப் போல கூலிகளை நிர்ணயிக்காமல், அதாவது வாகனத்தை இயக்குவதற்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு என ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரிடமும் வசூல் செய்வதுண்டு. வாடகைக்கு செல்பவர்கள் வாடகையை நிர்ணயிப்பார்கள், பிறரது வாகனத்தை இயக்க ஆக்டிங் ஓட்டுநர்களாக செல்பவர்கள் அதற்கான ஒரு நாள் கட்டணம், பாதி நாள் கட்டணம் என வசூல் செய்வார்கள். எனது நண்பரோ ஊழியக்காரர் என்பது நிமித்தம் அவரிடம் எந்த ஒரு நிர்பந்தத்தை வைக்காமல் அவர் கொடுப்பதை வாங்கி சென்று கொண்டு இருந்திருக்கின்றார். ஒரு நாள் தனது குழந்தையையும் அவர் அழைத்து சென்றுள்ளார். சிறு குழந்தை, பள்ளிக்கு கூட செல்லவில்லை. காலை 7 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு சென்றவர்கள் 9 மணி ஆகிவிட்டதாம் திரும்புவதற்கு. அப்பொழுது அந்த சிறு குழந்தை இந்த ஊழியக்காரருக்கு யாரோ கொடுத்த ஸ்வீட் பார்சலை பார்த்து எனக்கு ஸ்வீட் வேண்டும், ஸ்வீட் வேண்டும் என்று அழுதிருக்கின்றது. எனது நண்பரான ஓட்டுநருக்கு என்ன செல்வதென்றே தெரியவில்லை. நம்ம அவருக்கு கிடைத்திருந்ததென்றால் தனது குழந்தைக்கு உடனடியாக பிரித்து கொடுத்து விடலாம். ஊழியக்காரருக்கு கொடுத்த அந்த ஸ்வீட் பார்சலை எப்படி அவரிடம் வாங்குவது, எப்படி கேட்டு நமது குழந்தைக்கு கொடுப்பது என அவருக்கு ஒரு தயக்கம். அவர் வாகனத்தை கொண்டே இருக்கின்றார். அந்த குழந்தையின் அழகை அவர் கண்டுகொள்ளவில்லை. மாறாக எனது நண்பரின் குழந்தையும் விடுவதாக இல்லை, ஸ்வீட் என்று ஊழியக்காரரை எச்சரித்து கொண்டே இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த ஊழியக்காரரோ சொன்ன ஒரு பதில் எனது நண்பரை அதிர்ச்சி அடை செய்துள்ளது. அந்த ஸ்வீட் வீட்டில் உள்ளவர்களுக்கு தந்திருக்கிறார்கள், எனவே அதை இங்கு பிரிக்கக்கூடாது, அது வீட்டில் உள்ளவர்களுக்கு, அவர்களுக்கு, இவர்களுக்கு என சொன்னாராம். ஆனால் அந்த குழந்தைக்கோ மனம் கேட்கவில்லை. உடனே எனது நண்பர் அருகிலுள்ள ஒரு கடையில் சென்று ஸ்வீட் பார்சல்களை சில வாங்கி கொண்டு வந்துள்ளார். ஆனால் அந்த குழந்தைக்கோ அந்த ஊழியக்காரர் வைத்துள்ள ஸ்வீட் மீதே ஆசை. இறுதியில் எனது நண்பர் கொஞ்சம் விரக்தி அடைந்துள்ளார். இவ்வளவு தூரம் ஒரு சிறு குழந்தை கேட்கிறதே, நாமும் மற்றவர்களைப் போல் கூலி கேட்காமல் தருவதை வாங்கி கொண்டு சென்றிருக்கின்றோம். ஒரு சாதாரண ஸ்வீட்டில் ஒரு பகுதி, ஒரு பீஸை எடுத்து கொடுத்தால் குழந்தை அமைதியாகிவிடுமே என்று அவர் மனதளவில் வருத்தப்பட்டுள்ளார். இறுதி வரை அந்த ஊழியக்காரர் அந்த ஸ்வீட் பார்சலில் ஒரு துண்டை கூட அந்த குழந்தைக்கு கொடுக்கவில்லை. அது எனது நண்பரை மட்டுமல்ல அந்த சிறு குழந்தையுமே பாதித்துள்ளது மனதை. அதன் பிறகு பல இடங்களுக்கு தொடர்ச்சியாக எனது நண்பர் சென்று வந்தாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஊழியக்காரரின் செயல்பாடுகள் எனது நண்பரை சங்கடப்பட வைத்துள்ளது. இப்படி ஒரு சிறு குழந்தையின் ஒரு ஆசைப்பட்ட ஸ்வீட்டை கூட கொடுக்க மனமில்லாத ஒரு நபரோடா நாம் ஊழியத்திற்காக ஓட்டுநர் வேலை செய்திருந்தோம் என்று எனது நண்பர் விரக்தி அடைந்துள்ளார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையாக உங்களிடம் சொல்வதென்றால் நிறைய நேரம் தேவைப்படும். இருந்தும் இந்த ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு போதும் நண்பர்களே. இதில் எனது நண்பர் சேர்ந்த இப்பொழுது எனது நண்பர் அந்த ஊழியக்காரருடன் செல்வதை தவிர்த்து விட்டார். நீங்களே கூறுங்கள், அவர் அந்த ஊழியக்காரருடன் செல்வதை நிறுத்தியது தவறா,
இல்லை, அந்த ஊழியக்காரரின் செயல்பாடு அந்த சிறு குழந்தைக்கு எதிராக நிகழ்த்தப்படுவது தவறா? ஒரு சிறு ஸ்வீட்டை கூட இழக்க தயாரில்லாத ஒரு மனிதன் எப்படி ஒரு உண்மையான ஊழியத்தை செய்வார்? எப்படி அவருடைய ஊழியத்தில் கனி இருக்கும், நற்கனிகள் இருக்கும் என்பதை நீங்களே கூறுங்கள். நன்றி, வணக்கம்.